हाय फ्रेंड्स वेलकम टू जेएसके समयल इनके नम्म उप्पूरंड रेसिपी इल्लना कार कोळुकट्टैन सोल्वांग इंद रेसिपी वंदे एप्पडी सेयदन नम्म वंदे पाक्कलाम फर्स्ट वंदे ओरु टम्ब्लर इडली अरिसी ओरु टम्ब्लर सापाट अरिसी एडुत्तु वच्चिरुक्केन अदै ऊर वच्चि ओरु ओरु मणि नेरम ऊर वच्चा पोदुम अदै नल्ला ग्रैंडर्ल कोडुत्तु ग्रैंडर्ल वंदे रवा रवा पदत्तुक्कु नम्म वंदे आट्टि एडुत्तुक्कलाम इदुक्कु वंदे अरै मुडि तेंगाय் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு வெடிக்க வச்சிடலாம் வெடிக்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இது நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாம் நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா செவந்த பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்புலாம் நல்லா செவந்து நல்லா கோல்டன் கலர் தான் வரணும் இது கூடயே வந்து ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பருப்புலாம் நல்லா செவந்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலரிட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை அரைமுடி தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆட்டி வச்ச மாவு இருக்கு பாருங்கள் நல்லா ரவை பதத்துக்கு சின்ன ரவை பதத்துக்கு நல்லா வந்து ஆட்டி வச்சுக்கணும் அதே மாவையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த உப்புரண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து மாவை வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம் நம்ம உப்பு சேர்த்தது வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு நம்ம சேர்த்த பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கலரிக்கலாம் அப்போ மாவில் இருக்க ஈரப்பதமும் நல்லா வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இப்படியே வந்து கலரிட்டே இருக்கலாம் நம்ம போட்ட எண்ணெய்லாம் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து மாவு வந்து கையில் ஒட்டாதபடி நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் எந்த ஷேப் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஷேப் நம்ம பிடிச்சி நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சுருக்கேன் ஒரு இட்லி பதத்தை தண்ணி வச்சு நம்ம வந்து இட்லி பதத்தை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இது வேகத்துக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு இது பாருங்கள் ஒரு விரல்லே உடச்சிட்ற மாதிரி சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்மளோட சூப்பரான உப்பு உருண்டை இல்லை கார கொழுக்கட்டை கூட சொல்லுவாங்க நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்